ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக கிளாஸ்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு கிளாஸில் வந்து மெம்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம். மெம்பர்ஸ் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான மெத்தட்ஸ்னு நீங்கள் ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ்ன்றது வந்து இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான், நீங்கள் ஒரு எந்த ஒரு சிஷார்ப் ஃபைல் எடுத்திங்கனாலும் இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஒரு கிளாஸ்லேருந்து அந்த ஃபீல்ட்ஸை வந்து நம்ம வேறு கிளாஸில் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பண்ணோன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேர்னிங்கிற ஒரு சொல்யூஷனில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆட் கொடுத்து கிளாஸ் கொடுக்க போகிறேன். இப்போ கிளாஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து என்ன, பைக்குன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பைக்குன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக்காக மாற்றுறேன். பேசிக்காக கிளாஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பப்ளிக், ப்ரொடெக்டடு, ப்ரைவேட் இருக்குது, இன்டர்னல் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ் ஏன் நான் பப்ளிக்காக வைக்கிறேன்னா, இந்த கிளாஸில் இருக்கிறது எல்லா இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வேறு கிளாஸில் யூஸ் பண்ணணுன்னா இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக பப்ளிக்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் இன்னொரு கிளாஸ்க்கு இது தெரியும், யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த கிளாஸ்க்கு இந்த கிளாஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை பப்ளிக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெண்டு ஃபீல்ட்ஸ் நான் இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பைக் நேம், பைக் நம்பர்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபீல்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்காக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபீல்ட்ஸு பைக் நேம் நான் ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணுறேன், வேல்யூஸ் எதுவும் அசைன் பண்ணல. பைக் நம்பர், ஸோ பைக் நம்பர் பார்த்தீங்கன்னா TN07 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கேன், இன்ட்ல இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்குன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸை வந்து நம்ம ப்ரோக்ராம்ன்றது உங்களுக்கான கிளாஸ், நம்ம பேசிக்கான சி ஷார்ப்போட ஸ்டார்டிங் கிளாஸ் இதுதான். அதே மாதிரி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எல்லாமே மெயின் மெத்தட்லேருந்து தான் வந்து இனிஷியேட் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த மெத்தடில் நம்ம அந்த கிளாஸ் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா பைக். இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், ஓபிஜி பைக் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ன்ற ஒரு இந்த பைக்குன்ற ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டு டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பைக் நேம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பைக் நேம் ஏதாவது கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட். இப்போ பைக் நம்பர் ஜஸ்ட் நான் வந்து இதுவுமே ஸ்ட்ரிங்ன்றதுனால நான் டபுள் கோட்ஸில் சும்மா அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெத்தடில் பேராமீட்டராக பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமாக நீங்கள் வந்து பேராமீட்டராக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த நியூ மெத்தட்னு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கிரியேட் பண்ணலை, அதனால் எரர் ஷோ பண்ணுது. இப்போ நம்ம அந்த மெத்தடையுமே பப்ளிக்காக வச்சுக்கலாம். நான் இந்த மெத்தடில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் வாய்ட் கொடுத்துக்கிறேன், நியூ மெத்தட்.
இந்த ஆப்ஜெக்ட தான் நான் பாஸ் பண்றேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டுக்கு அந்த கிளாஸோட நேம் கண்டிப்பா தெரியணும், பைக் தான் அந்த நேம். ஸோ நம்ம இந்த கொடுத்துருவோம். ஓகே, இது ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாட்டிக்ல இருந்து ஸ்டாட்டிக் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு அந்த ரெண்டு வேல்யூஸுமே நான் கன்சோல் டாட் ரைட் லைன்ல எப்படி பாஸ் ஆகி தெரியுதுன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பைக் நேம், இந்த பைக் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல கன்சோல் டாட் ரைட் லைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஓபிஜி பைக் டாட் பைக் நேம். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பைக் நேம் அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு பைக்கோட நேம் ராயல் என்ஃபீல்டு டிஸ்பிளே ஆகும். இதோட சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் பைக் நம்பர் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு நியூ லைன் போட்டுக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் லைனில் நமக்கு தெரியற மாதிரி வேணும்ட்டு. இப்போ பைக் நம்பர் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும் பைக் நேம் ராயல் என்ஃபீல்ட், பைக் நம்பர் TN07RX1234. ஸோ நம்ம கொடுத்த மாதிரியே நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓவராலாக இந்த வீடியோ என்ன பண்ணிருக்குன்றத இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் பைக்குன்றது. இந்த கிளாஸில் ரெண்டு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபீல்டுமே நான் வந்து ஸ்ட்ரிங்காக கிரியேட் பண்ணியிருக்கேன், பைக் நேம் பைக் நம்பர்னு சொல்லி. இதை வந்து நான் ஏன் பப்ளிக்காக வச்சிருக்கேன்னா, இந்த கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு தெரியணும். ஸோ நான் அது வந்து பப்ளிக்காக வச்சா தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸுமே நான் பப்ளிக்காக வைக்கணும். ஸோ அதனால் நான் பப்ளிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெயின் மெத்தடில் நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸோட ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓபிஜி பைக்குன்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம டாட் கொடுத்து நம்ம அந்த ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்ட்ஸ்க்கான வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ராயல் என்ஃபீல்ட் TN07RX1234. இந்த ஆப்ஜெக்டை நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன் நியூ மெத்தடுன்ற ஒரு மெத்தட்க்கு. ஸோ அந்த மெத்தடு தான் இந்த மெத்தடு. அது நான் ஓபிஜே பைக்குன்றதை பாஸ் பண்ணும்போது இது வேற ஒரு மெத்தடுன்றதுனால ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணா போதாது, அதோட கிளாஸோட நேமை நம்ம கண்டிப்பாக நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் இந்த மெத்தடுக்கு அது தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த மெத்தட் நம்ம இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாலே இந்த மெத்தடுக்குள்ள ஓபிஜே பைக்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மெத்தடுக்கு நியூ மெத்தடுக்கு தெரியும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி கன்சோல் டாட் ரைட் லைன்ல பைக் நேம்க்கு ஓபிஜே பைக் டாட் பைக் நேம்ல நமக்கு என்ன இருக்கும் வேல்யூனா ராயல் என்ஃபீல்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பைக் நம்பரை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TN07RX1234 இந்த ஆப்ஜெக்டில் பைக் நம்பரில் இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும், பைக் நம்பர் ஸ்பேஸ் கோலன் ராயல் என்ஃபீல்ட் பைக் பைக் நேம். இது பார்த்தீங்கன்னா பைக் நம்பர் ஸ்பேஸ் கோலன் TN07RX1234. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுறேன் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து.
ஓ தேங்க்யூ கைஸ்.